இறை இயேசுவில் அன்பிற்குரிய பங்கு தந்தை எட்வர்ட் அவர்களே பொருளாளர் தந்தை குழந்தையஸ் அவர்களே மற்றும் பேராலய உதவி தந்தை வினோ செயலர் சிகாமணி அவர்களே அனைத்து அருள் சகோதரிகளே இங்கு வந்திருந்து இந்த இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற அனைத்து இறை மக்களே உங்கள் அனைவருக்கும் இறை இயேசுவில் ஆசிரும் ஜபங்களும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இந்த நாளிலே இந்த இறந்தோரின் நினைவு நமக்கு எதை வலியுறுத்துகின்றது எதை பாடமாக தருகின்றது என்பதை நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் காலையில் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு இந்த இறந்தோரின் ஆண்டின் நினைவும் நம்முடைய வாழ்வின் ஒரு சாலை அறிவிப்பு விளக்குகளாக சைன் போஸ்ட் என்று சொல்லுவார்கள் அப்படி நமக்கு இது ஒரு அடையாளமாக இருக்கின்றது எதற்காக நாம் நம்முடைய இந்த நம்பிக்கை பயணத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்றோம் இந்த பயணத்திலே நாம் ஓடிக்கொண்டே இருக்க முடியாது சற்று நாம் நிற்க வேண்டும் பிறகு நாம் சூழ்நிலையை பார்க்க வேண்டும் எங்கே இருக்கின்றோம் எப்படிப்பட்ட சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதன் பிறகு நாம் நம்முடைய பயணத்தை தொடர வேண்டும் எனவே ஒவ்வொரு இந்த இறந்தோர் நினைவின் ஆண்டு கொண்டாட்டமும் நம்முடைய இந்த நம்பிக்கை பயணத்திலே நாம் சற்று நின்று நிதானித்து நம்முடைய வாழ்க்கையை நாம் அலசி ஆராய்ந்து நான் யார் எங்கிருக்கிறேன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் எதை செய்து கொண்டிருக்கின்றேன் இன்னும் நான் எதை நோக்கி ஓட வேண்டும் என்னுடைய ஓட்டத்தின் முடிவு என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால்தான் இந்த பயணம் இனிமையாக இருக்கும் அது நிறைவாக இருக்கும் இல்லை என்று சொன்னால் இந்த பயணம் கசப்பானதாக சுமையுள்ளதாக அது நிறைவடையாத ஒரு பயணமாக முடிந்துவிடும் எனவே அன்புக்குரியவர்களே இந்த நம்முடைய நம்பிக்கை பயணத்திலே நாம் ஒவ்வொரு ஆண்டும் இங்கே வந்து ஜெபிக்கின்ற பொழுது நாம் நம்பிக்கையை பெறுகின்றோம் இது நம்பிக்கையின் கொண்டாட்டமாக நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகின்றேன் வள்ளுவன் அழகாக சொல்லுகின்றான் ஆக்கம் இழந்தோம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்து உடையார் அப்படியென்றால் ஊக்கத்தை உடையவராக உறுதியாக தம் கைப்பொருளாக எடுத்துக்கொள்ளுகின்றவர்கள் அந்த ஆக்கம் இழந்துவிட்ட காலத்திலும் இழந்துவிட்டோம் என்று அவர்கள் கலங்கி தவிக்க மாட்டார்கள் அப்படி என்றால் இன்னும் ஊக்கத்தோடு அவர்கள் உழைப்பார்கள் என்று சொல்லுகின்றனர் எனவே நம்முடைய நம்பிக்கை வாழ்விலும் தளர்வுகள் தோல்விகள் துன்பங்கள் வேதனைகள் நம்மை தாக்குகின்ற பொழுது நாம் கலங்காமல் திகையாமல் இன்னும் நம்பிக்கை பெற்றவர்களாக ஊற்றம் பெற்றவர்களாக பயணத்தை நாம் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு தான் இந்த இறந்தோர் நினைவு கொண்டாண்டு நம்மை சிந்திக்க அழைக்கின்றது அப்படி பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை இழந்தாலும் ஒன்றை மட்டும் இழக்கக்கூடாது அது நம்முடைய நம்பிக்கை வாழ்வு நாம் எதை இழக்காவிட்டாலும் ஒன்றை நாம் கண்டிப்பாக இழந்தாக வேண்டும் அது நம்முடைய அவநம்பிக்கையை இழந்தாக வேண்டும் எனவே நம்பிக்கையை எடுத்துக்கொண்டு அவ நம்பிக்கையை கைவிட்டு நாம் இறைவனை நோக்கி இந்த நம்பிக்கை பயணத்திலே செல்லுகின்ற பொழுது அதற்கு அர்த்தம் உண்டு இந்த நம்பிக்கை வாழ்விற்கு ஒரு நிறைவு உண்டு அந்த நிறைவை நோக்கி நாம் இன்னும் நம்முடைய பயணத்தை அதிகமாக செலுத்த முடியும் நம்பிக்கை தான் ஒரு மனிதனுடைய நங்குரமாக இருப்பதை பார்க்கின்றோம் இந்த நம்பிக்கை வாழ்வை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது நம்முடைய விவிலியமே நம்பிக்கையின் ஒரு வரலாறாகத்தான் கொடுக்கப்படுகின்றது மீட்பின் வரலாறு நம்பிக்கையின் வரலாறு ஆபிரகாமின் அந்த நம்பிக்கை தன்னுடைய ஒரே மகனையும் இரவின் மீது கொண்ட நம்பிக்கையால் அவர் பழியிட துணிந்தார் அந்த நம்பிக்கையை தொடங்கி இறுதி நம்முடைய பௌலடையார் அந்த நாசிரியத்து ஏசின் மீது கொண்ட நம்பிக்கையின் பெயரால் அனைத்து துன்பங்களையும் வேதனைகளையும் சாவையும் கூட சந்திக்க அவர் தயாராக இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை அவர் பெற்றார் எனவே இப்படி இந்த விபுலியம் முழுவதும் நமக்கு நம்பிக்கையின் வரலாறாக கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே விபலியத்தை படைக்கின்ற பொழுதெல்லாம் நம்முடைய நம்பிக்கை ஆளப்பட வேண்டும் அந்த இயேசு கிறிஸ்தின் மீது உள்ள நம்பிக்கை நமக்கு உறுதியாக்கப்பட வேண்டும் அதற்கு இந்த நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய உறவுகள் சொந்தங்கள் பந்தங்கள் இந்த நம்பிக்கையை வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார் அவர்கள் வாழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் இந்த நம்பிக்கை நமக்கு ஊட்டி சென்றிருக்கின்றார்கள் இந்த நம்பிக்கை விதை நமக்கு விதைத்து சென்றிருக்கின்றார்கள் எனவே அவர்கள் வாழ்ந்த இந்த நம்பிக்கை வாழ்வை நாமும் வாழ்ந்து காட்ட வேண்டும் அதிலே நாம் உறுதிப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இறந்தோர் நினைவு கொண்டாட்டங்கள் எனவே இது நம்பிக்கையின் கொண்டாட்டம் அழுது நீங்கள் புலம்ப வேண்டாம் நற்செய்திலே மூன்று இடங்களிலே ஆண்டவர் இயேசு உயிர்ப்பின் நிகழ்வை நமக்கு காட்டுகின்றார் அந்த யாயிர் மகள் இறந்து பட்ட நிலையிலே அவள் இருக்கின்ற பொழுது ஏன் கலங்குகின்றீர்கள் ஏன் அழுது புலம்புகின்றீர்கள் சிறுமி இன்னும் சாகவில்லை அவள் தூங்குகின்றாள் என்று சொல்லி அந்த யாயிர் மகளுடைய கையை தூக்கி தலித்தாகும் என்று சொல்லி அவளுக்கு உயிரை கொடுக்கின்றார் இது ஒரு நிகழ்வு அந்த நிகழ்விலேயே பார்க்கின்ற பொழுது யாயிர் என்பவன் ஒரு தொழுகை கூட தலைவன் ஒரு யூதன் இயேசுனுடைய வல்ல பார்த்து அவன் அவர் மீது நம்பிக்கை கொண்டு என்ன சொல்லுகின்றான் நீர் வந்து அவள் மீது உன் கைகளை வையும் அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் அந்த நம்பிக்கை தான் அன்புக்குரியே ஆண்டவர் இயேசு நம்முடைய பார்க்கின்றான் எனவே அந்த நம்பிக்கையின் பொருட்டு அங்கே அவனுடைய மகள் குணம் பெறுகின்றாள் இடையிலேயே என்ன சொல்லுகின்றார்கள் எப்பா நீ ஆண்டவரை தொந்தரவு செய்யாதே உன் மகள் இறந்து விட்டாள் என்று அவன் நம்பிக்கையோடு சொல்லுகின்ற பொழுது கூட ஆண்டவர் என்ன சொல்லுங்கன்னா நம்பிக்கை மட்டும் கைவிடாதே அந்த நம்பிக்கையோடு அவன் சென்றான் அங்கே உயிர்ப்பை கண்டான் அதே போல இன்னொரு இடத்திலே அந்த நயம் பட்டணத்து விதவையின் மகன் பாடையை சுமந்து கொண்டு வருகின்றான் ஊர் எல்லைக்குள் வருகின்ற பொழுது ஆண்டவர் ஏசு அந்த பாடையின் அருகில் சென்று அந்த பாடையை தொடுகின்றார் அந்த விதவையின் மகனுக்கு உயிர் கொடுக்கின்றார் எல்லோரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து நம்பிக்கை கொள்ளுகின்றார் இறுதியாக தன்னுடைய இறப்பின் உயிர்ப்பிற்கு முன்பாக அந்த தான் அன்பு செய்த லாசர் அவன் இறந்துபடுகின்றான் அப்பொழுது ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்து மார்த்தா ஆண்டரிடம் ஓடி வந்து என்ன சொல்லுங்கள் பாருங்கள் ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டானே இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதை எல்லாம் அவர் உனக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் தெரியும் என்று தான் சொன்னாலே ஒளியே நம்புகிறேன் என்று அவள் சொல்லவில்லை எனக்கு தெரியும் என்று சொல்லுகின்றாள் அதற்கு ஆண்டு என்ன சொல்லுகின்றார் உன் சகோதரன் உயிர் தெழுவான் என்கிற பொழுது மார்த்தா என்ன சொல்லுகின்றார் பாருங்கள் இறுதி நாள் உயிர் பொழுது அவனும் உயிர் தழுவது எனக்கு தெரியுமே இது எல்லாருக்கும் தெரியுமே இதுனாக எல்லாருக்கும் தெரியும் இறுதி நாளில் எல்லாரும் உயிர் தெழுவது இதில் என்ன பெரிய காரியம் இதில் என்ன பெரிய ஆச்சரியம் இதில் என்ன பெரிய புதுமை அவ்வளவு அவநம்பிக்கையாக அவள் சொல்லுகின்றாள் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார் உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே என்னுடன் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் உயிரோடு இருக்கும்போது போது நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் இதை நீ நம்புகிறாயா என்று கேட்கின்றார் அன்புக்குரிய கூறுகிறேன் இன்றைக்கு ஆண்டவரே இந்த கேள்வியை நம் முன் வைக்கின்றார் உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் இதோ நமக்கு முன்பாக வாழ்ந்து நம்பிக்கை வாழ்வை வாழ்ந்து இறந்து இன்றைக்கு இறைவனுடைய உறவில் இணைந்திருக்கின்ற இவர்கள் அந்த இயேசுடைய நம்பிக்கையிலே அவர்கள் வாழ்ந்தார்கள் இன்றைக்கு உயிர்த்து வாழ்விற்காக அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கின்றார் நீ நம்புகின்றாயா உயிர்த்தெழுதலும் உயிரும் நானே என்னில் விசுவாசம் கொள்பவன் நம்பிக்கை கொள்பவன் என்றுமே சாகமாட்டான் அப்பொழுது மார்த்த என்ன சொல்கிற பாருங்கள் மாற்றதை கேட்டவுடனே ஆம் ஆண்டவரே நீரே மெசியா நீரே இறைமகன் நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் வி ஹாவ் டு பிலீவ்ஷன் ஆஃப் த லார்ட் ஏஸ் உண்மையிலே உயிர் தெழுந்தார் நம்முடைய ஆண்டவர் இறந்தோரின் கடவுள் அல்ல அவர் உயிர்த்தோரின் கடவுள் என்று நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இஸ் நாட் த காட் ஆஃப் டெட் இஸ் காட் ஆஃப் லைஃப் காட் ஆஃப்ராக்ஷன் உயிர்த்தெழுத கடவுள் உயிர் வாழுகின்ற கடவுள் இருந்தவர் இருக்கின்றவர் இருக்க போகின்றவர் நாமே என்று மோசேவுக்கு யாவ இறைவன் சொல்லவில்லையாம் அந்த நம்பிக்கையிலே நாம் இன்றைக்கு வாழ அழைக்கப்படுகின்றோம் அன்பு கூறிய சகோதர சகோதரிகளே எனவே அந்த மாத்தாவை போல எல்லோரும் உயிர்த்தெழுதும் பொழுது அவனும் உயிர்த்தொழ என்று அசட்டையாக இல்லாமல் இன்றே நீ உன் கண் வாழ்க்கை காண்பா என்று சொல்லி அந்த கல்லறைக்கு சென்று லாசருக்காக கண்ணீர் வடித்து அவனை நான்கு நாட்களுக்கு பிறகு வெளியே கொண்டு வருகின்றாரே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்னும் நாம் ஏன் தயுகின்றோம் ஏன் நாம் இன்னும் அவன் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இல்லை இது ஒரு கொண்டாட்டம் இந்த கல்லறை கொண்டாட்டம் நம்முடைய உறவுகள் சொந்தங்கள் பந்தங்கள் நம்மோடு முன்பாக வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு அந்த இறைவனுடைய உயிர்த்து அவர்கள் பங்கெடுத்து இருக்கின்றால் கொண்டாடுவோம் நாமும் அந்த உயிர்ப்பு வாழ்விற்காக நம்முடைய பயணத்தை தொடர்வோம் அடுத்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது அந்த பெரும்பாடுள்ள பெண் முப்பத்தாறு ஆண்டு முப்பத்தெட்டு ஆண்டுகளாக அவள் பெரும்பாட்டினால் அவதைப்பட்டவள் வேதனைப்பட்டவள் தன்னை யாரும் குணமாக்க மாட்டாள என்று சொல்லி அவள் தயங்கி தயங்கி வருகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவை பார்த்து அவளுடைய போர்வையின் விளிம்பியாகலும் தொட வேண்டும் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு தொடுகின்றாள் அவள் குணம் பெறுகின்றாள் அதே போல நம்முடைய நூற்றுவர் தலைவன் அவனும் சொல்லுகின்றான் ஆண்டவரே என் ஊழியன் நோயுற்றிருக்கின்றான் வந்து குணமாக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது கேட்கின்ற பொழுது ஆண்டவர் ஏசு குணமாவான் என்று சொல்லி அனுப்புகின்றார் ஆனால் காலம் தாமதமாகின்றது அங்கே செல்லுகின்றார் அப்பொழுது அந்த நூற்று தலைவனுடைய அறிக்கையை நம்பிக்கை அறிக்கையை பாருங்கள் அதுதான் நான் ஒவ்வொரு நாளும் திருப்பலையிலே நன்மை வாங்குவதற்கு முன்பாக சொல்லுகின்றோம் ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் வர நான் தகுதியற்றவன் ஏனென்றால் எனக்கு அடியிலே பல படைவீரர்கள் இருக்கின்றார் நான் போயென்றால் போகின்றான் வா என்றால் வருகின்றான் ஆனால் நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் ஊழியன் குணமடைவான் என்று கேட்ட அந்த நூற்றுவர் தலைமுடைய நம்பிக்கை ஆண்டவர் பாராட்டுகின்றார் இஸ்ராயேல் மக்களிடத்தில் நம்பிக்கையை பார்க்கவில்லை என்று சொல்லி அவனுடைய நம்பிக்கையின் பொருட்டு அந்த ஊழியன் அங்கு குணமாக பெறுகின்றான் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே துன்பங்கள் வேதனைகள் கசப்புகள் கண்ணீர்கள் சோதனை நம்மை தாக்கும் நம்பிக்கை மட்டும் கைவிடாதீர்கள் இந்த நம்பிக்கை தான் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கும் நம்முடைய உறவுகளை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது ஏன் கடவுள் நல்ல மனிதரை இவ்வளவு சீக்கிரப்படுத்திக் கொண்டார் நன்றாகத்தானே வாழ்ந்து கொண்டிருந்தார் நன்றாக திருப்பிள்ளைக்கு சென்று கொண்டிருந்தார் எல்லாவற்றையும் சரியாக செய்தார் நல்ல மனிதராயிற்று ஏன் அவர் முப்பத்தி நான்கு வயதுக்குள்ளே நாற்பது வயதுக்குள்ளே அவர் இறந்து விட்டார் என்று கேள்விகளை நாம் கேட்டுக்கொண்டே போகலாம் தோட்ட வேலைக்காரன் தன்னுடைய எஜமான் தோட்டத்திலே அவன் வேலை செய்து கொண்டிருக்கின்றான் அங்குள்ள அழகான மலர்களை அவன் பராமரித்து கொண்டிருக்கின்றான் அப்படி பராமரித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அடுத்த நாள் வந்து பார்க்கின்றான் அழகான பூக்கள் பூத்திருக்கும் என்று சொல்லி ஆவலோடு அங்கு வந்து பார்க்கின்ற பொழுது அங்கே அவன் எதிர்பார்த்த அந்த செடியிலே அந்த அழகான மலர் அங்கு இல்லை மறைந்திருந்தது இன்னொரு செடிக்கு போகின்றான் அங்கும் அவன் எதிர்பார்த்து அவன் ரசித்த அந்த மலர் அங்கே இல்லை இப்படி எல்லாம் செடிகளிலும் அவன் எதிர்பார்த்து ரசித்த அந்த மலர்கள் அங்கே இல்லாமல் போனதை பார்த்து கோபம் கொள்கின்றான் அவன் வேதனையோடு அங்குள்ள மற்ற வேலைக்காரனும் கேட்கின்றான் இந்த மலர்கள் எங்கே போய்விட்டது நான் ரசித்து அன்பு செய்து நான் பேணி பேணி பராமரித்து பாதுகாத்து வளர்த்த இந்த மலர்கள் எங்கே போய்விட்டது என்று கேட்கின்ற பொழுது அந்த பணியாளர்கள் சொல்லுவார்கள் வீட்டு தலைவன் அதை பறித்து கொண்டு போய்விட்டார் அதன் பிறகு அவனால் கேள்வி கேட்க முடியுமா முடியாது ஏன் அந்த தோட்டம் அந்த வீட்டுக்காரனுக்கு உரிமையானது அதை பறிப்பதற்கு அவனுக்கு உரிமை உண்டு எனவே அனைத்தையும் பறித்து கொண்டு தன்னுடைய அழகான அரண்மனையில் அதை அழகு பொருளாக வைத்து விட்டான் அன்புக்குரியவர்களே இதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய உறவுகளும் சொந்தங்களும் பந்தங்களும் அழகழகாக வாழ்ந்தவர்கள் அன்பாக வாழ்ந்தவர்கள் ஏன் ஆண்டவரை இவர்களை பறித்து கொண்டா என்று கேள்வி கேட்க முடியாது ஏன் அது அவனுக்கு மட்டும்தான் சொந்தம் ஏனென்றால் அவர்தான் அவரை படைத்தார் நம்மை கேட்டு அவர் படைக்கவில்லை நம்மை கேட்காமலே படைத்த இறைவன் நம்மை கேட்காமலே அவனை எடுத்துக்கொள்வார் எனவே நாம் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் நம்மை படைத்த கடவுள் நம்மோடு என்று வாழ்கின்றார் நம்மோடு பயணிக்கின்றார் எனவே அந்த நம்பிக்கையிலே நாம் வாழ இன்றைக்கு அழைக்கப்படுகின்றோம் அதைத்தான் விபிலியம் ஒவ்வொரு நூலாக நமக்கு சொல்லுகின்றது இறுதியாக அந்த பேதுரு அவரை பாருங்கள் வெதுவெதுப்பு தன்மை கொண்டவர் முரண்பட்ட குணங்களை கொண்டவர் திடீரென்று ஆண்டவரை உமக்கு இந்த சோதனை வேண்டாம் என்று கதறுவார் திடீரென்று ஆண்டவரனை காப்பாற்றும் என்று சொல்லி கதறுவார் அப்படித்தான் அந்த பேதுரு ஆண்டவர் இயேசு அந்த திபெரியா கடலிலே அவர் நடந்து வந்து கொண்டிருக்கின்ற பொழுது கப்பலிலே கட படகிலே பயணம் செய்து கொண்டிருந்த பேதுரு பார்த்து பூதம் என்று எல்லோரும் அலறுகின்றார்கள் யோவான் என்ன சொல்ல இல்லை இல்லை அவர் மெஸ்ஸியா என்று சொல்லுகின்ற பொழுது உடனடியாக பேதன் என்ன சொல்லுகின்றார் ஆண்டவரே நானும் உம்மை நோக்கி வர கட்டளை சொல்லுகின்றது வா என்று சொல்லுகின்றார் அவரும் திடீரென்று கடலிலே குதித்து விடுகின்றார் நடந்து சென்று கொண்டே இருக்கின்றார் பயணத்தை மேற்கொண்டே இருக்கின்றார் இயேசுவை பார்த்து கொண்டே செல்லுகின்றார் இயேசுவை பார்த்த அவர் இயேசு முகத்தை மறந்துவிட்டு கடலை பார்க்க ஆரம்பித்தார் தண்ணீரை பார்க்க ஆரம்பித்தார் மூழ்க போனார் என்றைக்கு நாம் கடலுடைய முகத்தை மறந்து இந்த உலகத்தின் இன்பங்களை இந்த உலகத்தின் சொத்துக்களை இந்த உலகத்தின் அனைத்து போக்குகளை நான் பார்க்கின்ற பொழுது நான் மூழ்கி விடுவேன் அப்பொழுதுதான் பேதர் என்ன சொன்னார் ஐயோ ஆண்டவரே நான் மூழ்க போகிறேன் இதை காப்பாற்றும் என்று சொன்னுகின்ற பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் குறை விசுவாசம் உள்ளவனே ஏன் தயங்கினாய் நாம் அனைவரும் குறை விசுவாசம் உள்ள மக்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏன் தயக்கம் ஏன் குழப்பம் ஏன் கலக்கம் ஆண்ட கேட்கின்றாரே கலங்காதே என் மகனே நாளை பற்றி கவலைப்படாதே வானத்து பறவைகளை பாருங்கள் மலர்களையும் மலர்களும் மலர் பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய கலக்கத்தை போக்கி நம்பிக்கை கொள்ள நம்மை அழைக்கின்றார் எனவே அந்த பேதர் தான் சொன்னார் ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் ஆண்டவர் கேட்கின்றார் அந்த உணவை பற்றி சொல்லுகின்ற பொழுது நானே வானின்றி இறங்கி வந்த உணவு என்று சொல்லுகின்ற பொழுது எல்லோரும் அந்த யூதர்கள் மனம் குறுகி முகத்தை சுழித்து கொண்டு இவனுடைய தசையை யார் உண்பது இவனுடைய ரத்தத்தை யார் குடிப்பது என்று சொல்லி எல்லோரும் அவரை விட்டு போய்விடுகின்றார்கள் ஆண்டவர் இயேசு தன்னுடைய தான் அன்பு செய்த தான் தேர்ந்து கொண்ட அந்த பன்னீர் திருத்துதலை பார்த்து நீங்களும் போய்விட நினைக்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் வாழுதரும் வார்த்தைகள் உம்மிடம் அல்லவா உள்ளன என்று பேதர் சொன்னாரே அதே நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும் நாம் அனைவரும் பாவிகள் ஏற்றுக்கொள்வோம் பாவிகளைத்தான் ஆண்டவர் தேடி வந்தார் சக்கையவே தேடி சென்றார் அந்த மகதலா மரியாவை தேடி சென்று அவளுக்கு பாவம் மன்னிப்பு கொடுத்தார் அதே அந்த மரிய மகதலா மதலேன் ஆண்டவர் இயேசு பிறகு அவரை பார்த்து அவள் என்ன சொன்னால் தெரியுமா ரபூனி என்று ஆண்டவரை பற்றி கொண்டாள் ஆண்டவர் தான் என்பதை அவள் புரிந்து கொண்டவுடனே ரபூனி என்று பற்றி கொள்ளுகிறார் ஆண்டவர் சொன்னார் ஏனம்மா என்னை இப்படி பற்றி கொள்ளுகின்றாய் நான் இன்னும் விண்ணகத்திற்கு போகவில்லையே போய் என்னுடைய சிற்கு சொல் என்று சொல்லி அவளை முதற் சாட்சியாக தன்னுடைய உயிர்ப்பின் சாட்சியாக அனுப்புகின்றார் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பாவிகளாக இருக்கின்ற நம்மை ஆண்டவர் தேடி வருகின்றார் பாவத்தை விட்டு நாம் விலகி ஆண்டவருடன் நம்பிக்கை கொண்டு இந்த நம்பிக்கை பயணத்தை நாம் தொடர்ந்து வாழ்ந்து காட்டுவோம் கலக்கத்தையும் குழப்பத்தையும் விட்டுவிட்டு விட்டு பற்றி கொள்வோம் அந்த மதலின் மரியாதைப் போல அந்த சக்கியவை போல அந்த நூற்று தலைவனை போல ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையை பற்றி கொள்வோம் இறுதியாக இந்த செய்தியை மட்டும் நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் ஒரு குழந்தை பட்டத்தை வைத்து பறந்து வைத்து கொண்டிருக்கின்றது ஒரு பெரியவர் கேட்கின்றார் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் நான் பட்டம் விட்டு கொண்டிருக்கேன் எங்கே உன் பட்டம் மேலே பாருங்கள் மேலே பார்த்தால் இது உடைய பட்டம் சொல்ல முடியுமா அப்பொழுது அவன் சொல்லுகின்றான் என் கையில் உள்ள கயிற்றை பாருங்கள் இந்த கயிற்றை நான் எப்படி அசைக்கின்றோ அதேபொழுது தான் என்னுடைய பட்டமும் அங்கே அசந்து கொண்டிருக்கும் அன்புக்குரியவர்களே இந்த கயிறு தான் நம்முடைய நம்பிக்கை பட்டம் நாம் அதை இயக்கி கடவுள் கடவுள் எப்படி நம்ம இயக்கிக் கொண்டிருக்கின்றார் அதே போலதான் நாமும் அங்கே இயங்கிக் கொண்டிருப்போம் இந்த கயிறை போல நாம் நம்பிக்கைடீர்களாக வாழ வேண்டும் எனவே இந்த நம்பிக்கையின் சின்னங்களாக நான் சொன்னனே இந்த சாலை விளக்குகளின் அறிகுறிகளைப் போல நின்று நிதானித்து சிந்தித்து நான் யார் என்னுடைய விசுவாசம் என்ன எங்கே சென்று கொண்டிருக்கின்றேன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இன்னும் என்னுடைய எல்லையை என்னுடைய முடிவை நான் எப்படி அடைய முடியும் அதற்கான வழிமுறை என்ன என்பதை நாம் சிந்தித்து இந்த நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து காட்டிய நம்பிக்கை வாழ்வை நமது வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ளும் ஆண்டவர் தாமே நம்மை இந்த இறந்தோர்கள் வழியாக ஆஸ்ரீப்பார் இவர்கள் நமக்காக பரிந்து பேசி கொண்டே இருக்கின்றார்கள் அந்த பருந்து பேசும் வழியாக நாமும் நம்பிக்கைக்குள்ளும் உறுதியடைவும் தொடர்ந்து நம்முடைய நம்பிக்கை பயணத்தை வாழ்ந்து காட்டுவோம் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுனுடைய அருளை பெற்ற மக்களாக வாழ்வோம் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்